ரீட்டைலர் ஜாப், இந்த ஜாப் வந்து இப்படி எடுத்து பண்ணலாம் சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வருது, இது எடுத்து பண்ணும்போது. இப்போ நான் வந்து பேடிஎம்ல நான் ஒர்க் பண்றேன் சார், ஓகேவா? நான் ஆன்போர்டிங் பண்றேன். ஒரு சில இடத்துல வில்லேஜ்ல எல்லாம் போகும்போது நிறைய கடை இருக்கட்டும், நீங்க சொன்னீங்க வில்லேஜ்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஏடிஎம் கார்டு பாஸ்புக் இருக்காது, எடுத்து பண்ணலாம் நீங்க ரீட்ல எடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து இது மிஷின் வாங்கி ஆதார் மூலமா கூட பணம் வந்து எடுத்து கொடுக்கலாம் சொன்னீங்க நீங்க. எப்படி சார், எப்படி இந்த ப்ராசஸ், இப்போ என்னன்னா நான் போய் ஆன்போர்ட் ஒரு இடத்துல பண்ண போறேன், ஒரு இடத்துல இல்ல. சரி, நான் இதுல ரீட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஜாயின் பண்ணிட்டு நான் பாஸ்புக்கும் அவங்களுக்கு ஏடிஎம் எல்லாம் ப்ரூஃபும் கொடுத்து எடுத்து வைக்கிறேன் சார். இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஏடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப பணம் போடணும்னா இப்போ பேங்க்னா இந்தியன் பேங்கா, இந்தியன் பேங்க்னா சரி இங்க பாஸ்புக் கட்டிடுறோம். ஏதாவது ஒண்ணுனா பணம் போடணும், வேற ஏதாவது ப்ராப்ளம்னா போயிட்டு அங்க போயிட்டு போய் சொல்யூஷன் பண்ணுவாங்க. இது நான் ஃபினோ பேங்க்ல எப்படி சார், இந்த பேங்க் வந்து சென்னையில இருக்கா சார்? இந்த பேங்க் எல்லா ஊர்லயுமே இருக்கு சார். வரக்கூடிய இன்னும் 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களிலும் ஃபினோ பேங்க் இல்லாத கிராமமே இருக்காது அப்படிங்கிற லெவல்ல எல்லா கிராமங்களிலுமே வந்து இந்த வங்கிகள் இப்ப ஆல்ரெடி இருக்கு. என்னன்னா இப்ப வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவல்ல பண்ணல. அப்படி என்ன அப்படின்னா ஏபிஎஸ்ல மற்ற வங்கிகளோட பணத்தை விட்ரா பண்ணி கொடுக்கறது, ஒரு டெபாசிட் பண்றது, ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த அளவுல தான் பண்றாங்க. இப்ப இது காலங்கள் மாற மாறதான் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கிட்டே போவோம். இப்பதான் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா போட்டவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபனிங்ல அவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. அக்கௌண்ட் ஓபனிங் தான் சார் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்போ ஏடிஎம் கார்டு கேட்கறாங்க, பாஸ்போர்ட் கேட்கறாங்க, பணம் நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால வந்து கட்டாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஏடிஎம் கார்டு ஓகே சார், பாஸ்புக் கேக்குறாங்க. இப்போ பேங்க் வந்து ஃபினோ பேங்க் பக்கத்துல இருந்தனா போயிட்டு பாஸ்புக்ல என்ட்ரி போடணும்னா இல்ல அமௌண்ட் போடணும்னா கூட சில 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 நேரத்துல ஏடிஎம் கார்டு கூட ஏதாவது சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா போயிட்டு கேட்கலாம், இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு ஏடிஎம் கார்டுல, ஃபில்டரிங் டவுட் கேட்கலாம். இப்போ ஃபினோ பேங்க் வந்து நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு நான் ஃபினோ பேங்க்ல பாஸ்புக் அண்ட் ஏடிஎம் வந்து எடுத்து கொடுத்துறேன். எடுத்து கொடுத்துட்டுறான் அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வில்லேஜ்ல இருக்குதால என்ன பண்றாங்க, இந்தியன் பேங்க் பக்கத்துல இருக்கு இந்தியன் பேங்க் போயிட்டு அங்க போயிட்டு பணம் போடுறது இல்ல வேற ஏதாவது டவுட்னா கேட்டு கிளியர் பண்ணிப்பாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கா பிரான்ச்சு சார்? எல்லா ஊர்கள்லயுமே இருக்கு, விழுப்புரம் மாவட்டத்துல இல்ல ஒவ்வொரு கிராமத்திலயுமே இருக்குது. அதை தான் நான் முதல்ல சொன்னேன், எல்லா கிராமங்கள்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அதாவது இப்பதான் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. ரீட்டைலருக்கு வந்து இதோட முழு மகத்துவம் தெரியல. நம்ம இப்போ வேற ஒரு ஏபிஎஸ் கம்பெனி மூலமா பணம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு செக்யூரிட்டி, டைரக்ட் அண்டர் ஆர்பிஐல இருக்குதா, இதெல்லாமே கேள்விக்குறியா இருக்குது. அப்ப நம்ம வந்துட்டு இது டைரக்ட் அண்டர் ஆர்பிஐல இருக்குது, ஒரு பாதுகாப்பான ஒரு பேங்கிங் செக்டர், பேங்கிங் பேங்க்னு ஒரு போர்டு வச்சுக்கக்கூடிய தகுதி வந்து ஃபினோ பேங்க்ல இருக்குது. சரிங்க சார். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி வந்து ஃபினோ பேங்க்ல மட்டும்தான் இருக்குது. சரிங்க சார். நீங்க மற்ற ஏபிஎஸ் கம்பெனில நார்மலா இருக்கிற ஏபிஎஸ் கம்பெனி 20 கம்பெனிகள் இருக்குது. ஆமாமா சார். 20 கம்பெனிகள்ல நீங்க இப்ப எதுலயுமே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேடிஎம்மும் ஒரு பேமெண்ட் பேங்க் தான் நீங்க ஒர்க் பண்றது, சரிங்களா? இப்ப 2-3 மாசமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு தர முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேடிஎம் சரியான கணக்கு வழக்குகள் ஆர்பிஐக்கு கொடுக்கல அப்படிங்கறதுனால ஆர்பிஐ தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கட்டுப்பாடு ஆர்பிஐக்கு கீழே டைரக்டா இயங்கக்கூடிய பேமெண்ட் வங்கியா இருக்கக்கூடிய சிஸ்டத்துல தான் வந்து ஏர்டெல் பேமெண்ட் வங்கி, பேமெண்ட் பேடிஎம் பேமெண்ட் வங்கி, போஸ்டல் பேமெண்ட் வங்கி இருக்கு. அதுலயே ஃபினோ பேமெண்ட் வங்கிங்கிறது அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு. 5 வருஷம் 2016 ஆரம்பிச்சு 2021 மார்ச் மாசம் வந்து 5 வருஷம் முடிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷெட்யூல்டு வங்கியா மாத்திருக்காங்க. இதோட ஃபினோ பேங்கோட இது மெயின் பிரான்ச் எங்க இருக்கு சார்? மெயின் பிரான்ச் மும்பைல தான் சார் இருக்கு. மெயின் பிரான்ச் மும்பை. இப்போ கிளைகள் வந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இது மாதிரி இருக்கா? ஆமா, கிளைகள் இருக்கு. நீங்க தான் கிளை, எந்த ஊர்ல யார் ரீட்டைலரோ அவங்கள தான் கிளையா மதிக்கறாங்க ஃபினோ பேங்க். சரிங்க சார். ஒரு ஊர்ல இப்போ ஒரு கிளை இருக்குன்னா அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. பாஸ்புக் என்ட்ரி இப்ப நீங்க லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாஸ்புக் என்ட்ரி போட்டு தர முடியும், டெபாசிட் வாங்க முடியும், டெபாசிட் கட்ட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அப்ப நீங்க தான் கிளை, அந்த ஊரோட கிளை. அப்படிதான் போர்டு போட்டிருக்காங்க நம்மளோட ரீட்டைலர் எல்லாருமே, இப்ப அப்படிதான் போர்டு போட்டிருக்காங்க. பணமட்டி கிளை, திருச்சி கிளை, குளத்துப்பட்டி கிளை, குளத்தூர் கிளை, மிடில்ஸ் கிளை, இப்படிதான் போட்டிருக்காங்க எல்லாருமே.
சரி அப்போ சரி வந்து இங்க இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 2-3000 பிரான்ச். இப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா 3000 கிளைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். சரிங்க சார். ஆனா அந்த கிளைகளை வந்து பெரிய லெவல்ல பண்றது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சின்ன லெவல்ல பண்றாங்க. வீட்டிலேயே வச்சிருப்பாங்க, ஒரு சின்னதா ஒரு போர்டு வச்சுக்கிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு பணம் எல்லாருக்கும் வச்சு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இது பெரிய லெவல்ல தெரியலையா ஒழிய காலப்போக்கில் வேற வழி இல்லாம ஆதார் சீடிங் கொடுக்கணும். ஆதார் சீடிங் கொடுக்கும்போது கொடுத்தாதான் கஸ்டமர் நம்ம கிட்ட பணம் எடுக்க வருவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியுது, அப்பதான் நம்ம கஸ்டமர் செக்யூரா வச்சுக்க முடியுதுங்கிற ஒரு சூழல் வரும்போது எல்லா ரீட்டைலரும் கட்டாயம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிப்பாங்க. அப்படி ஆதார் சீடிங்கிற ஆப்ஷனை டிக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே வந்து பினோ பேங்க் வர ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அந்த கஸ்டமர் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாமே நமக்கு உரிமையாளராக உரிமையாயிடுவாங்க. நீங்க கேக்குறீங்க இப்ப இந்தியன் பேங்க் பக்கத்துல இருக்கு பாஸ்புக் எடுத்துட்டு போய் கேட்பாங்க அப்படிங்கிறீங்க, அதே போலதான் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் பக்கத்துல இருக்கிற பிரான்ச், உங்களை தான் வந்து மக்கள் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கானவர்கள் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர்லாம் அப்படிங்கும்போது அதுதான் நிரந்தரமானது. இப்ப நீங்க நார்மல் ஏபி சைடில வந்து பணம் எடுத்து கொடுக்கலாம், இன்னைக்கு கமிஷன் 1 ரூபா சேர்த்துறாங்கன்னு எடுத்து கொடுக்கலாம், நாளைக்கு வந்து நிறைய பிரைவேட் நிறுவனங்கள் மூடுற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல ஒரு இஷ்யூ வரலாம், அல்லது நீங்க வந்து இப்ப வெளியில பணமே எடுக்க கூடாது அப்படின்னு மற்ற வங்கிகள் எல்லாம் ஆர்டர் போட்டுடலாம். அந்த மாதிரி டைம்ல நீங்க எந்த வங்கியோட பணத்தை எடுத்து கொடுப்பீங்க ஏபிஎஸ் ஐடியை வச்சுக்கிட்டு? அன்னைக்கு பினோ பேங்க் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டடா இருக்கும். பினோ பேங்க் மட்டும்தான் டைரக்டா உங்களுக்கு என்ஆர்ஐ அமௌண்ட் நீங்க ஆதார் சீடிங் கொடுத்தீங்கன்னா டைரக்டா வருது உங்க அக்கௌண்ட்டுக்கு, உங்க அக்கௌண்ட் பேங்க்குக்கு. அப்படியா? இந்த சௌகரியம் நீங்க வேற ஏபிஎஸ் கம்பெனில எங்க இருக்கும் இருக்காது இல்ல? இல்லைங்க சார், இது இது நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஃபினோ பேங்க் தான் வந்து சீக்கிரமா கொஞ்சம் ஏடிஎம் கார்டு பாஸ்புக் எல்லாம் எடுத்துறாங்க, இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கலாம் சொல்லி ஒரு என் ஃப்ரெண்டு மூலியமா அவரு எடுத்துருக்காரு. என் ஃப்ரெண்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி ஃபினோ பேங்க்ல போய் போய் கேட்டு பாருங்க சொல்லி சொன்னாரு. சரி, அதனால தான் வந்து இப்போ நான் டீட்டெயிலாம் ஜாயின், நான் பேடிஎம்ல நான் இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த் தான் நான் இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா நான் வேலை பண்ணிருக்கேன். நீங்க ஒர்க் பண்றதுல கேக்குறேன், பேடிஎம்க்கு எங்க ஹெட் பிரான்ச் இருக்குது? மும்பை தான் சார். மும்பை தான் இருக்குது. அப்புறம் இங்க ஏன் ஒவ்வொரு கடைகளுக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சோ எல்லா வங்கிகளுமே வந்து ஹெட் பிரான்ச் மும்பை தான், சரிங்களா? சரி, ஓகே சார். இங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து அதாவது என்ன சொல்றது தன்னுடைய வாடிக்கையாளராக மாத்திக்கணும்னு நினைக்கிது பேடிஎம். ஓகே, இது எப்படி பண்ணுது? உங்களை மாதிரி ஒரு ஜாபுக்கு ஒரு ஸ்டாஃபை வச்சு அவங்களை எல்லாமே பேடிஎம் கீழே கொண்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு சேலரி கொடுத்து கழட்டி விட்டுட்டு லாபத்தை எல்லாமே நேரடியாக பேடிஎம்மே அனுபவிச்சுக்குது, சரிங்களா? இங்க வந்து அப்படி கிடையாது, பினோ வந்து அப்படி கிடையாது. நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏடிஎம் கார்டு கொடுங்க, பாஸ்புக் பிரிண்ட் போட்டு கொடுங்க, எல்லா வசதியுமே ஏற்படுத்தி கொடுத்துடுச்சு பினோ. அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து பினோ பேங்க் வந்து ஷெட்யூல்டு பேங்கா மாறிடுச்சு, இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இன்னும் பேடிஎம் பேங்க் வந்து ஷெட்யூல்டா மாறல, இப்போ ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஷெட்யூல்டா மாறல, அண்ட் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் ஷெட்யூல்டா மாறல, ஆனா பினோ பேமெண்ட் பேங்க் ஷெட்யூல்டு பேங்கா மாறிடுச்சு 2021 மார்ச் இல்லையே. வளர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த அக்கௌண்ட் நிறைய இருக்கு சார். இதுல இப்ப சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க புதுசா, ஆர்எம் அக்கௌண்ட் சொல்லி ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கௌண்ட் கிராமப்புறத்து மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு மெர்ச்சன்ட் ஒரு இந்த ஏரியாவோட பிரான்ச் கிளையை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் கொடுக்குதுன்னா அது பினோ வங்கி தான். மற்ற எந்த ஆப்ஷன்ஸ்லயும் நமக்கு இன்னும் சரியான முறையில கிடைக்கல. இது ஒண்ணுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இது ஒண்ணுதான் நிரந்தரமா நிலைய நல்லா போய்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம வேற எதையும் ரெக்கமெண்டே பண்றது இல்ல. சரிங்க சார். இப்போ நான் ஒரு சின்ன பர்சனல் என் தரப்புல கொஞ்சம் என்ன பேக்அப்னா, இப்போ நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். நான் வந்து ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் தான். நான் இதுல இருந்து பேடிஎம்ல சரி ஜாபுக்கா போய் பண்ணலாம் சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாசம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல போகும்போது நிறைய இடத்துல நிறைய மக்களுக்கு வந்து இது மாதிரி ஏடிஎம் இல்ல, அந்த அந்த பேங்க்ல லிங்க்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல, அது ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. சரி, அது நாம அந்த கேட்டு கேட்டு சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், ஒவ்வொருத்தர் ட்ரை பண்ணலாம், வேற எங்கேயாவது போயிட்டு இதே பார்த்துட்டு இதே ஜாப்ல வேற எங்கேயா ட்ரை பண்ணலாம் சொல்லிதான் வந்து இப்போ நான் பேக்கப்ல எதுவுமே எதுவுமே என்கிட்ட சோர்ஸ் இல்ல சார், சோர்ஸ் வந்து என்கிட்ட இல்ல. இப்போ நான் ரீட்டைலரா, நான் என்ன சொன்னா இப்போ நீங்க 4000 கொடுத்து மிஷின் வாங்கணும்னு சொன்னீங்க சார், என்கிட்ட அமௌண்ட் இல்லைங்க சார். இப்போதைய வந்து நீங்க சொன்னீங்க 500 பே பண்ணி ரீட்டைலா ஜாயின் பண்ணுங்க சொன்னீங்க. ஓகே சார், நான் 500 கொடுத்து ஜாயின் பண்றதுக்கு ஓகே, நான் ரெடி ரெடி தான் சார். அது அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் இப்போ வந்து இப்ப பண்ணணும்? இல்ல நான் வந்து நீங்க கூட வந்து ஒரு ஆள் வச்சு இப்ப நான் ஒரு ஏடிஎம் பாஸ்புக் அப்ளை பண்ணி தர. ஹலோ, கேக்குறேன் சார், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ
நான் ஒருத்தருக்கு பாஸ்புக் அப்ளை பண்ணி தரேன், பாஸ்புக் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி தரேன், அவங்க எடுத்து போயிடுறாங்க. இதே மாதிரி என் சுத்து வட்டாரத்துல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் எங்க போறேன்னா அங்க அங்கெல்லாம் பாஸ்புக் வந்து பாஸ்புக் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி அவங்க அவங்களுக்கு தரேன். ஒரிஜினலா என்னென்ன ப்ரொசீஜரோ அது பார்த்து பண்ணிட்டு தரேன். சம் ப்ராப்ளம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போடணும் அவங்க கேட்கறாங்க. ஒரு மூணு நாலு பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இந்த ஜாப்ல சேர்றியே பின்னாடி உங்களுக்கு உனக்கு வந்து இப்ப அக்கௌண்ட் ஏதாவது அமௌண்ட் எதை போடணும், ஏதாவது இஷ்யூ ஏதாவது வந்து அமௌண்ட் போகல ஹோல்டருக்கு மெர்ச்சன்ட்டுக்கு போகல ஏதாவது ஒரு இஷ்யூனா அவங்களா வந்து பிடிப்பாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ சொல்யூஷன் சொல்லு. இப்ப ஏடிஎம் கார்டுல எக்ஸ்பிரி டேட் இருக்கு, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பிறகு யார்ட்டு போய் அவங்க மறுபடியும் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி வாங்குவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சார் சொல்றேன், நியரஸ்ட் எந்த பிரான்ச்ல வேணாலும் போய் வாங்கிக்கலாம் சார், எல்லா இடத்துலயும் ஃபினோ இருக்கிறது. நீங்க தான் இப்ப ஃபினோ புதுசா வாங்குறீங்க, அங்க விருதாசலத்துல இருக்குது, உளுந்தூர்பேட்டையில இருக்குது, பக்கத்துல திருக்கோயிலூர்ல இருக்கு, எல்லா ஏரியாலையுமே இருக்குது. கிராமத்துக்கு கிராமம் வந்து ஃபினோ வாங்கி இருக்குது இருக்குது சார். ஆனா நிறைய மக்களுக்கு வந்து இது மாதிரி வந்து அந்த ஃபினோ பேங்க் இருக்கு சொல்லி நிறைய மக்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து என்னன்னா இப்போ இந்தியன் பேங்கா நம்ம ரீட்டைலர் யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் சரியா பண்றது இல்ல சரிங்களா. சரிங்க சார். நம்ம இப்ப நான் இருக்கிறேன்னா என்ன சுத்தி ஒரு 500 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு நான் ஒரு ரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறேன்னா அதோட சரி அந்த ஒர்க்கு. அப்படிதான் எனக்கு ஒரு மாசம் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குதா, மாசம் 5000 கிடைக்குதா, இப்படிதான் நான் பாக்குறேன். ஒழிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நான் வந்து ஒரு 10,000 பேருக்கு சர்வீஸ் கொடுக்கணும், நான் ஒரு பெரிய பேங்கர் ரன் ஆகணுங்கிற எண்ணம் என் மைண்டுக்குள்ள வரணும். அப்படி வரும்போது வந்தவங்க தான் நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு 10,000 பேர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒரு ரீட்டைலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாசத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் உண்டு. அது வந்து அந்தந்த ரீட்டைலர் நினைக்கணும். அப்போ இப்போ இங்க இருக்கிற இப்போ நார்மல் ரீட்டைலர்லாம் எப்படி நினைக்கிறாங்க, நம்ம கொடுத்த எல்லா ரீட்டைலருமே நார்மல் ரீட்டைலர் அப்போது அவங்கெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வச்சுக்கிட்டு ரேகை வச்சு மற்ற பேங்கோட பணத்தை எடுத்து கொடுப்பாங்க, இவ்வளவுதான் அவங்களோட ஒர்க்கா இருக்கும். அப்படிங்கும்போது வந்து எல்லா மக்களுக்கும் அங்கே பிரான்ச் இருக்கான்னு எப்படி தெரியும், இப்போவே நீங்க கூகுள் ஒரு கூகுள் மேப்ல அடிச்சு பாருங்க, நியரஸ்ட் பிரான்ச் ஃபினோ பிரான்ச் காட்டும், சென்னையிலாம் நிறைய காட்டும். இப்போ அப்போ கொஞ்சம் இப்போதான் வந்து எல்லாமே கூகுள் மேப்லயே லோட் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஃபினோ பேங்க்னு சொல்லி டைப் பண்ணி கூகுள் மேப்ல அடிச்சுக்கோட்டும் இருக்கா. அதைதான் சார் சொல்றேன், இருக்கு சார். அவங்களாம் இன்னும் சரியான முறையில ப்ராசஸ் கொண்டு வரல, அதனாலதான் அப்படி தெரியலையா அவளைய. எல்லா ஏரியாவிலுமே இருக்குது, வெறும் ஒவ்வொரு 5 என்னுடைய கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பேங்க் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல பண்ணல, அதனால சைலண்டா இருக்குது, அவ்வளவுதான ஒழிய. இன்னும் ஒரு 1 இயர்ல நமக்கு வரக்கூடிய க்ரோத்ல உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே சார், நான் 500 ரூபாய் கொடுத்து நான் இப்போ ஜாயின் பண்றேன் சார். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நான் என்ன இப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தரேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுப்பீங்க. அது வந்து நீங்க ஐடி எடுங்க சார், நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நிறைய ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா உங்களோட மைண்ட் பவர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுதான் ட்ரெயின் பண்ணணும். சரிங்க சார். இப்ப நான் காமனா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தனா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நீங்க ஐடி ஓபன் பண்ணிட்டு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? சரிங்க சார். ஓ, ஐடிக்கு வந்து 500 ரூபாய் பே பண்ணுமா சார்? ஆமா சார், ஆமா ஆமா.